காத்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேச டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேச டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மனிதத்தை புனிதப்படுத்தும் தவக்காலம் என்ற மையக்கருத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். தவக்காலத்தின் தொடக்கமே, மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற அறிவுறுத்தலை ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் வழங்குகின்றது. நம் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டும். நாம் வாழும் காலம் நமக்கு மட்டுமல்லாமல் பிறருக்கும் பயனுள்ள வகையில் அமைய வேண்டும். பிறருக்கும் பயனுள்ள வகையில் அமைகின்ற பொழுதுதான் மனிதத்தை நாம் புனிதப்படுத்துகின்றோம். என் வாழ்க்கையில் துன்பமே இல்லை, எப்போவுமே சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இது சற்று கடினமாகத்தான் இருக்கும். நான் துன்பத்தினை இரண்டு வகையிலே பார்க்கின்றேன். ஒன்று, ஒருவர் மீது திணிக்கப்படுகின்ற துன்பம். மற்றொன்று, பிறருக்காக தானே முன்வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய துன்பம். இன்றைய சூழலிலே எவையெல்லாம் ஒருவர் மீது திணிக்கப்படுகின்ற துன்பங்களாக இருக்கின்றன என்பதனை சிந்தித்து பார்க்க இத்தவக்காலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய அரசியல் தளத்திலே, சுயநலப்போக்கிலே, மதத்தின், ஜாதியின், மொழியின் அடிப்படையில் மனிதர்கள் மீது துன்பங்கள் திணிக்கப்படுகின்றன. சந்திரமண்டலத்தில் கால் அடி எடுத்து வைத்தவுடன் ஆம்ஸ்ட்ராங்கிடம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது, பூமிக்கு வெகு தொலைவில் உள்ள சந்திரமண்டலத்தில் இடம் பிடித்த மனிதனால் பக்கத்து நாட்டில், பக்கத்து மாநிலத்தில் தன்னோடு வாழக்கூடிய மனிதர்களின் மனதில் இடம் பிடிக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுகிறேன் என்று சொன்னாராம். நானும் வருத்தப்படுகிறேன், வேதனையடைகிறேன், ஆத்திரமடைகிறேன். சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி போன்ற கொடிய சக்திகள் மூலம் எனக்கும் என் மண்ணுக்கும் சம்பந்தமில்லை, என் தேசத்திற்கும் எனக்கும் உள்ள தொப்புள் கொடி உறவை அறுக்க கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அவர்களுக்கு துணை போகக்கூடிய அரசு அதிகாரிகளை நினைத்து. இரண்டாவது வகை, தானே முன்வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய துன்பம். அதற்கு தலை சிறந்த உதாரணம் நம் பெற்றோர்கள். ஒரு முறை என் தந்தையோடு புது துணிகள் வாங்குவதற்காக ஒரு கடைக்கு சென்றிருந்தேன். என் தந்தை என்னிடம், உனக்கு வேண்டிய துணிகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுப்பா அப்படின்னு சொன்னாங்க. நானும் எனக்கு வேண்டிய துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டேன். பிறகு என் தந்தையிடம், உங்களுக்கும் வேட்டி சட்டைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதற்கு என் தந்தை, அப்பா எனக்கு போதும், உனக்கு வேண்டுமானால் எடுத்துக்கொள் என்று சொன்ன அந்த தியாகத்தை எதோடு ஒப்பிடுவது? தன் மகள் மகன் நன்றாக படிக்க வேண்டும் என்று இரவு பகலாக உழைக்கக்கூடிய பெற்றோர்களை நாம் எதோடு ஒப்பிடுவது? பிறரின் மீது கொண்ட அன்பால் அவர்களுக்காக துன்பத்தில் ஏற்பதில் தலை சிறந்த உதாரணம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தாம் பாடுகள் படப்போவதை அறிந்தும் அதை துணிவோடு தன்னம்பிக்கையோடும் ஏற்றுக்கொள்கின்றார். தம் சீடர்களிடம், மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் தலைமை குருக்கள், மூப்பர்கள், அறிஞர்களால் உதறி தள்ளப்பட்டு கொல்லப்படவும் மூன்றாம் நாள் உயிர்த்தளவும் வேண்டும் என்று கற்பித்து கொண்டிருந்தார். அப்பொழுது பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தன் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே என்கிறாய் என்று கடிந்து கொண்டார். இயேசு தான் அன்பு செய்த தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற தன்னையே கையளித்தார், துன்பங்களை தாங்கிக் கொண்டார். அதற்கு ஒரே காரணம் இயேசு இச்சமூகத்தின் மீது கொண்டிருந்த பேரன்பு. ஆம் அன்புமிக்கவர்களே, நாம் கடவுளுக்கு ஏற்பவற்றை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுளுக்கு ஏற்பவற்றை சிந்திக்க நாம் இரண்டு காரியங்களை செய்ய வேண்டும். ஒன்று,
இறைவனோடு நெருக்கமான உறவினையும் இறை சாயலில் படைக்கப்பட்ட மனிதர்களோடு உள்ள உறவையும் புதுப்பிக்க நம் தாய் திருச்சபை இத்தவக்காலத்தின் மூலம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அதை நாம் எவ்வாறு செய்ய போகின்றோம்? இறைவேண்டல், நோன்பு மற்றும் பிறரன்பு செயல்கள். இறைவேண்டல் என்று சொல்கின்ற பொழுது நாம் இறைவனோடு முகமுகமாக தரிசிக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு தம் சீடர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். இறைவேண்டல் மூலமாக நாம் நம்மையே புனிதப்படுத்துகின்றோம், பிறரையும் அந்த புனித நிலைக்கு அழைத்து செல்கின்றோம். இறைவேண்டல் மூலமாய் நாம் இறை திருவுளத்தை அறிந்து நமது செயல்கள் மூலமாக நாம் தூய்மையின் ஆலயமாக மாறுகின்றோம். புனித பவுல் 1 கொரிந்தியர் 3:13, நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். அடுத்ததாக நோன்பு. நோன்பு என்பது ஒரு உன்னதமான ஒன்று. நோன்பு என்பது பக்தியின் அடையாளம். இன்றைய நவீன உலகில் ஒவ்வொருவருமே தங்களுடைய சுயநல செயல்பாடுகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் தருகின்றார்கள். ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றவும் கடவுளோடு நெருங்கி வரவும் நாம் எடுக்கும் முயற்சிகள் மிகவும் குறைவாக இருக்கின்றன. கடவுளை முன்னிலைப்படுத்தி அவரோடு நெருங்கி உறவாடி சக மனிதர்களோடு உடன் பயணிக்க நமது பக்தி முயற்சிகள் உதவியாயிருக்கட்டும். அடுத்ததாக பிறரன்பு செயல்பாடுகள். அனைத்துலக காரிதாஸ் அமைப்பின் 21வது மாநாட்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், பிறரன்பு என்பது உலகில் ஓரங்கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாக இருக்க வேண்டும், அவர்களின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்று தெளிவாக நமக்கு சொல்கின்றார். எனவே ஓரங்கட்டப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, உரிமை இழந்து இருக்கக்கூடிய மக்களின் சார்பாக நம்மளுடைய பிறரன்பு பணியை செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். நாம் அனைவரும் பிறரன்பின் பணியின் மூலம் நம்மையே ஒவ்வொரு நாளும் புனிதத்தை நோக்கி பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய புனிதர்கள் எல்லாரும் இறைவேண்டல், நோன்பு, பிறரன்பு செயல் போன்ற பக்தி முயற்சிகளின் வாயிலாக கிறிஸ்துவுக்காக முன்வந்து துன்பத்தினை ஏற்றுக்கொண்டு புனிதர்களாக வாழ்ந்தனர். நம்முடைய தமிழகத்தில் வாழ்ந்த அருளாளர் தேவசகாயம் பிள்ளையை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம், வாசித்திருப்போம். தேவசகாயம் என்ற பெயருடன் கிறிஸ்தவரான நீலகண்டன் கடவுள் முன்னிலையில் மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற உண்மையை நிலைநாட்ட பெரிதும் விரும்பினார். இந்து மதத்தை மீண்டும் ஏற்க அவர் கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆனால் அதை அவர் மறுத்தார். எனவே அவர் சிறையில் அடைக்கப்பட்டு துன்பப்பட்டு பிறகு கொல்லப்பட்டார். இன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ளார். இறைவனோடு நெருக்கமான உறவினையும் சக மனிதர்களோடு கொண்டுள்ள உறவினையும் புதுப்பிக்க சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி போன்ற ஏனைய எளியவர்களுடைய பிரச்சனைகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கண்களையும் வாயையும் மூடிக்கொள்ளாமல் வீதியில் வந்து போராடவும், இறைவேண்டல், நோன்பு மற்றும் பிறரன்பு போன்ற பக்தி முயற்சிகளின் வாயிலாக இத்தவக்காலத்தில் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் நம் இயேசு கிறிஸ்துவை போல் பிறருக்காக, பிறர் மீது அநியாயமாக சுமத்தப்படுகின்ற துன்பத்தில் பங்கு பெறும் பங்காளிகளாகின்றோம். சக மனிதரிடம் அன்பு காட்டுவது, அவனை தன்னை போல் மதிப்பது, எல்லைகள் கடந்து ஏழைகளுக்கு குரல் கொடுப்பது நம்மை முழுமையாக அர்ப்பணித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இன்று உருவாகியுள்ளது. இதுவே தகுந்த காலம். எனவே இத்தவக்காலத்திலே இறைவேண்டல் செய்து, நோன்பிருந்து, அன்பு செயல்களில் ஈடுபட்டு, இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து மனிதத்தை புனிதப்படுத்துவோம்.
பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.